மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் மணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. அடியார் பெருமக்களே, கண்கண்ட தெய்வமாக விளங்கி நாம் செய்த நெற்றவப் பயனால் நடமாடும் தெய்வமாக விளங்குகின்ற அன்னை அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய திருவடி பிரதிட்டை பெருவிழா வருகிற 12ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள், விசேஷ அபிஷேகங்கள் தீபாராதனையோடு நடைபெற இருக்கிறது. அருமையும் சிறப்பும் மிக்க இந்த விழா கிளிநொச்சி வட்டக்கச்சி 780வது இலக்கம் கொண்ட சிவசுந்தரம் வீதியிலே இடம்பெற இருக்கிறது. அன்றைய தினம் அன்னையினுடைய திருநாமம், அன்னையினுடைய திருக்கைகள் தொட்டு தரப்படுகின்ற சிறப்பு நூல் பெண்டன், இன்னும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளோடு இந்த விழா நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே அன்னை முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு, வவுனியா என்று பல்வேறு இடங்களிலே எவ்வளவோ வாழ்வார உதவிகளையும், பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குகின்ற உதவிகளையும் அவர்கள் செய்து வருகின்றார்கள். எத்தனையோ வீடுகள் இதுவரையும் அன்னையினாலே கட்டி வழங்கப்பட்டு அடியார்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற வீடுகள் நாலா திசையிலும் உண்டு. நான் நேரவே பல வீடுகள் கையளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகளுக்கு சென்று பார்த்திருக்கிறேன். முல்லைத்தீவிலே, மன்னாரிலேயெல்லாம் அதை காணக்கூடிய ஒரு பெரும் அருங்காட்சியாக விளங்கியதை நான் அறிவேன். அன்னை ஏழாலைப்பதியிலே அவதரித்து சிறுவயதிலேயே அபிராமி அன்னையினுடைய திருமேனியிலே இறங்கி அதன் பின்னாலே அன்னை திருவருட்காட்சியோடு ஒரு தவ வலிமை பெற்ற திருக்குழந்தையாக வளர்ந்து தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு உலக நன்மை கருதி டென்மார்க்குக்கு சென்று அங்கே பிரண்டாபதி என்கின்ற இடத்திலே பெருங்கோவில் அமைத்து அங்கிருந்த வகையிலேயே உலகு எங்கும் தன்னுடைய அருட்காட்சியும் அருட்பொலிவையும் எத்தனையோ சமூக தொண்டுகளையும் அங்கிங்கின்னாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து வழங்கி கொண்டிருக்கிற அந்த வரிசையிலே வருகிற 12ஆம் திகதி, அதாவது இந்த மாதம் மே மாதம் 12ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கிளிநொச்சி வட்டக்கச்சி சிவசுந்தரம் வீதியிலே 780வது இலக்க நிலையத்திலே அன்றைய தினம் அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருவடி பிரதிஷ்டை பெருவிழா இடம்பெற இருக்கிறது. அன்றைய தினம் அறநெறி வகுப்புகளும் அங்கே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. சிறப்பு பூஜைகள், விசேட அபிஷேகங்கள், தீபாராதனைகள், கூட்டு பிரார்த்தனைகள், பஜனைகள், சொற்பொழிவுகள் என மிக சிறப்பாக இடம்பெறுவதோடு அன்றைய தினம் பல வாழ்வாதார உதவிகள் அடியார்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு, வாழ்வாதார உதவிகள் வேண்டி நிற்கின்ற அடியார்களுக்கு சரியான முறையிலே வழங்கப்பட இருக்கின்றன. பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. அன்றைய தினம் பால் சொம்பு எடுத்து அன்னையினுடைய திருவடிகளுக்கு வழிபாடு இயற்ற இருக்கிறவர்கள் அதற்குரிய ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். பால் சொம்பு வழிபாடு போன்றவற்றோடு நிறைவு நிலையிலே அன்னதானம் அனைவருக்கும் வழங்கப்பட்டு அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய திருவடி பிரதிட்டை பெருவிழா நிறைவடையும். ஆகவே அன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற அடியார்கள் அன்பர்கள் அனைவரும் வட்டக்கச்சி இலக்கம் 780 சிவசுந்தரம் வீதியிலே அமைந்திருக்கின்ற அந்த திருவடி பிரதிஷ்டை பெருவிழா நடைபெறுகின்ற இடத்திற்கு வருகை தந்து அன்னையின் அருளை பெற்று உய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம்.